நிஜமாலுமே நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அப்படி நடக்க போற அந்த சம்பவம் வந்துட்டு நம்மளுக்கு தூங்கும் போது கனவுல வந்தா? அந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நடந்த பல அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி, பல மர்மமான விஷயங்களை பத்தி நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான மிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். September 18, 1904, இங்கிலாந்து. இங்கதான் இந்த ஜார்ஜ் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரு அன்னைக்கு நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு எந்திரிச்சு சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயம் அவருக்கு ஒரு கெட்ட கனவு ஒண்ணு வந்திருக்கு. சரி, இது எல்லாமே கனவு தான் போல இருக்கு, நம்ம நம்மளுடைய வீட்டுலதான் இருக்கோம், நம்ம மறுபடியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு மறுபடியும் போயிட்டு தூங்க போறாரு. ஆனா இந்த முறை இவர் ரொம்ப நேரம் தூங்கி இவருக்கு தூக்கமே வரல. இவர் தூங்கினப்போ வந்து அந்த கனவு தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, காலையில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா இந்த கனவை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா மறந்துடுவோம், அதனால அதுக்குள்ள நம்ம டைரியில் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட டைரி எடுத்து அவருக்கு கனவுல என்னென்ன வந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவர் தெளிவு எழுதுறாரு. சரி, அப்படி அவருடைய கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா குதிரையில வந்துட்டு இருக்காங்க. இப்படி குதிரையில வந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளன்ல ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து மொத்தமா அவங்கள மூடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள இவங்க போய்கிட்டே இருக்க ரொம்பவே இருட்டிருது அப்படிங்கறதுனால இதுக்கு மேல நம்ம குதிரையில போக வெளிச்சமே ஒழுங்கா தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில உட்காடுறாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய உள்ளன் பெட்ஷீட்டை கழட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கறதே ஜார்ஜோட கனவுல அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதுல ஒருத்தர் ரொம்ப ஹைட்டா பிளாக் கலர்ல பியர்டு வச்சிருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, ஜார்ஜோட தம்பி எட்வர்ட். இன்னொருத்தருடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா தெரியல. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள தங்கி இருக்காங்க. சரி, நைட் இங்க தான் தங்க போறோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் அப்படிங்கறதுனால அதே கனவுனால ஜார்ஜ் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா சொந்த தம்பி வந்துட்டு சாகர மாதிரி கனவு வருது அப்படின்னு சொல்லி இவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இவரு ரொம்ப பயந்து போறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கனவுக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ஜார்ஜோட தம்பி எட்வர்ட் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக கனடாவுக்கு தான் போயிருக்காரு. இந்த கனவை பத்தி இவரு மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இவருக்கு என்ன தோண ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, நம்மளுடைய தம்பி எட்வர்ட் வந்துட்டு கனடாக்கு போயிருக்கான், ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக தான் போயிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமே நம்மளுக்கு தெரியும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நைட்டு கனவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவருடைய இயல்பு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கனடால ஆல்பர்டோ அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் ஒன்று இருக்கு. அந்த சின்ன ஊருடைய சீஃப் கிட்ட ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள துப்பாக்கியால யாரையும் ஒருத்தங்க சுடுற மாதிரியான சத்தம்லாம் கேட்டுச்சு. இந்த சத்தம் கேட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று எரியற மாதிரி புகையெல்லாம் வந்துச்சு. நாங்க என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளார போய் பார்த்தப்ப அந்த காட்டுல ரொம்ப வெளிச்சமா இருந்தது, ஏதோ ஒண்ணு நெருப்பு பத்தி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அதுல இருந்த ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த காட்டுக்குள்ள அன்னைக்கு போய்கிட்டு இருந்தப்ப ரெண்டு பேர் குதிரையில அந்த காட்டுக்குள்ள போறதை பார்த்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு பேரும் குதிரையை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அங்கிருந்த ஒரு மரத்துக்கடியில கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த வழியா போயிட்டு இருக்கப்ப ரெண்டு பேருமே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளார போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறமேட்டு தான் அந்த காட்டு
காட்டுக்குள்ள இருந்து அந்த சுடுற சத்தம் கெட்டுச்சு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஊருடைய சீஃப் வந்துட்டு அந்த ஏரியா போலீஸ் ஆபீசரான ஆண்டர்சன் அப்படின்றவர்கிட்ட இவர் கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள், அந்த பொண்ணுங்க சொன்ன இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இது கூட அவர் வேற என்ன தகவல் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் வந்துட்டு நம்ம ஊரை சேர்ந்தவர், இன்னொரு நபர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இங்கிலீஷ் மேன் வந்துட்டு நல்ல ஹைட்டாவும் பிளாக் பீர்டும் வச்சிருந்திருக்காரு. அந்த காட்டுக்குள்ள போன ரெண்டு பேர்ல அந்த இங்கிலீஷ் மேன் மட்டும் அந்த காட்டை விட்டு வெளியில வரவே இல்லை, ஆனா கூட போன அந்த நபர் மட்டும் ரெண்டு குதிரையோட வெளியில வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசரான ஆண்டர்சன் வந்துட்டு அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கேஸ பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த வந்துட்டு இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள போறதை நீங்க பாத்தீங்களா, யார் வெளியில வந்து அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இவர் கிளியரா விசாரிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பக்கத்து ஊரை சேர்ந்த சீஃப் வந்துட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ரெண்டு பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த ரெண்டு பேரும் தான் நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் மேன் கிட்ட வேலை பார்த்திருக்காங்க, இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இங்கிலீஷ் மேனை பத்தின சில தகவல்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த ஆபீசர் ஆண்டர்சன் அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும், ஆமா நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் மேன் கிட்ட தான் நாங்க வந்துட்டு வேலை பார்த்தோம், ஆனா முழு நேரமா வேலை பார்க்க கிடையாது, அப்பப்ப சின்ன சின்னதா எதனாச்சும் ஒரு வேலையை தருவாரு, நாங்க அந்த வேலைகளை மட்டும் முடிச்சு தருவோம், அதுக்கு அவரு நிறைய காசு தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு அப்படின்னு, அவருடைய துப்பாக்கியை வந்துட்டு லெதர்னால மூடி வச்சிருப்பாரு அப்படின்னு, கூடவே வந்துட்டு இவர் லெதர் கிளவுஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாரு, ஏன்னா அந்த லெதர் கிளவுஸ் போட்டு நீங்க துப்பாக்கியை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு கூட எப்பயுமே ரெண்டு எல்லோ டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எப்ப எங்க வெளியில போனாலும் அந்த ரெண்டு நாயும் கையில பிடிச்சிக்கிட்டே தான் போவார். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இவங்க கேதர் பண்ணி வச்ச அந்த அடையாளங்களை அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி வேற எதனாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க தேடி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அங்க ஒரு கடை இவங்க பாக்குறாங்க. அந்த கடைக்கு வெளியில நிறைய லெதர் கிளவுஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்க்கும் போது தான் இந்த ரெண்டு பசங்க சொன்ன அந்த விஷயம் அந்த ஆபீசருக்கு தோண ஆரம்பிக்குது. உடனே இந்த ஆபீசர் அந்த கடைக்குள்ள போயிட்டு அந்த கடைக்காரரை பார்த்து, சொல்லுங்க உங்களுக்கு என்ன உண்மை தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கடைக்காரர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் மேன் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய கடைக்கு வந்திருந்தாரு, அன்னைக்கு August 14th இவர்கிட்ட லெதர் கிளவுஸ், அப்புறம் 40 fox trap, ஒரு பியர் டிராப், அப்புறம் குதிரைங்களுக்கான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவர் டைரக்டா காசு தரல, மொத்தம் $200 வந்துட்டு ஒரு செக்கா எழுதி இவர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர் இவர் கொடுத்த அந்த செக் எடுத்து வெரிஃபை பண்ணி பாக்குறாங்க. இப்படி வெரிஃபை பண்ணி பார்த்ததுல இவருடைய பேர் வந்துட்டு எட்வர்ட் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சார்லி அப்படின்ற ஒருத்தர் கையில ரெண்டு நாயை பிடிச்சிக்கிட்டு, அதாவது எல்லோ டாக்ஸ் பிடிச்சிக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியில போறத நான் பார்த்தேன், ஆனா அந்த ரெண்டு நாய்களும் இவரு கூட வராம மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. இவரு வலுக்கட்டாயமா அந்த ரெண்டு நாயும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் போலீஸ் ஆபீசருக்கு சார்லி அப்படின்ற ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் அந்த ஊரை சேர்ந்த சார்லி அப்படின்றவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நீ அந்த காட்டுக்குள்ள தான் இருந்திருக்க, அன்னைக்கு நீ அந்த காட்டுக்குள்ள எட்வர்ட் அப்படின்ற ஒருத்தர் கூட குதிரையோட உள்ள போயிருக்க, ஆனா மறுபடியும் அந்த காட்டை விட்டு வெளியில வரும்போது நீ மட்டும்தான் வந்திருக்க, நீ உன் கூட ரெண்டு குதிரையும் கூட்டிட்டு வந்திருக்க, உன் கூட வந்து எட்வர்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த விஷயங்களை கிட்ட சார்லி வந்துட்டு என்ன நீங்க எதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களை சொல்லி மழுப்பியிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு என் கூட வந்து ஒரு பேரு எட்வர்டு தான், அவரு அடிக்கடி பிசினஸுக்காக இந்த ஊருக்கு வருவார், இப்படி வர்றப்பதான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு, இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது, அன்னைக்கு நான் சீக்கிரமாவே அந்த காட்டை விட்டு வெளியில போயிட்டேன், அவர் தனியா பின்னாடி வரேன்னு சொன்னாரு, ஆனா அவர் வரவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி மழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி இவர் சொன்னதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருப்பாரு, நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப சார்லி எட்வர்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஹோட்டலுடைய பேரு எட்மான்டன். கரெக்டா August 14th அன்னைக்குதான் இவங்க ரெண்டு பேருக்கு பேர்லயுமே அந்த ரூம் வந்துட்டு புக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட எட்வர்டை பத்தி விசாரிச்சப்ப, ஆமா இதுல எட்வர்டுடைய லக்கேஜ் வந்துட்டு ரூம்லயே தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து வாங்கவே இல்லை, எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாததுனால அவருடைய லக்கேஜ் எடுத்து இந்த ஹோட்டலுடைய பேஸ்மெண்ட்ல பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த பேக்கை வாங்கி அதை ஓபன் பண்ணி திறந்து பாக்குறப்ப உள்ளார நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. இவருக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அதுல தான் இருந்திருக்கு. கூடவே இவர் அவருடைய அண்ணா ஜார்ஜ் எழுதி வச்சிருந்த லெட்டரும் உள்ளதான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா மேனேஜர் கிட்ட எதனால இந்த பையன் எட்வர்ட் வந்துட்டு செக் அவுட் பண்ணும் போது எடுத்துட்டு போல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, சார்லி வந்துட்டு நம்ம ஊரை சேர்ந்தவர், அவர் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு சார்லியும் எட்வர்டும் ஒன்னா தான் இந்த ரூமுக்கு வந்தாங்க, ஆனா செக் அவுட் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போக கிடையாது, சொல்ல போனா சார்லி மட்டும் தான் செக் அவுட் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு.
வர்றாரு. எட்வர்ட் அந்த ஹோட்டலுக்கே வரல. இதுக்கப்புறமா சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி போய் பார்த்தப்ப அங்க ஒரு இடம் வந்துட்டு நல்லா எரிஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு. எரிஞ்சு போன அந்த இடத்து போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கும் போது அங்க கோட்டு பூட்ஸ் பட்டனு இதெல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த எரிஞ்சு போன இடத்தை டீப்பா செக் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒரு நபருடைய எலும்பு துண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதுல இருந்தே அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நெருப்பு வந்துச்சு, எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சார்லி கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி துருவி துருவி விசாரிச்சதுல ஒரு கட்டத்தில் ஆமா நான் தான் அந்த கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சார்லி ஒத்துக்கிறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சார்லியை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி இருந்த இன்னொரு சமயம் தான் இன்னொரு பக்கம் இங்கிலாந்துல இருக்க ஜார்ஜ் வந்துட்டு அவங்க தம்பியை தேடி கனடாவுக்கு வர்றாரு. இப்படி வந்து இவருடைய தம்பி எட்வர்டு வந்து போகும்போது கனடாவில் ஒரு சின்ன ஊர்ல தான் இருக்க போறேன், அங்கதான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த ஊருக்கு ஸ்ட்ரெயிட்டா போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆபீசரான ஆண்டர்சனை மீட் பண்றாரு. இப்படி ஜார்ஜ் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ள வரும்போது இங்க நடந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. இவருடைய தம்பியான எட்வர்டு வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்ற விஷயமும் இவருக்கு தெரிய வருது. இவர் ஆபீசர் ஆண்டர்சனை மீட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டர்சன் இவரை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஜார்ஜ் கையில ஒரு டைரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கனவு மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஆண்டர்சன் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் அப்படி என்னோட டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஜார்ஜ் அந்த ஆபீசர் கிட்ட அவருடைய தம்பி எட்வர்டை பத்தியும் அவர் பிசினஸ் ட்ரிப்புக்காக இங்க வந்ததை பத்தியும் அவர் இறந்து போயிட்டாரு, இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கனவா வந்துச்சு, எனக்கு கனவா வந்த அந்த விஷயத்த அன்னைக்கு காலையில நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரியை ஓபன் பண்ணி காட்டுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஆபீசர் வந்துட்டு ஜார்ஜ் கிட்ட இருந்த அந்த டைரியை வாங்கி அந்த டைரியை ஒவ்வொரு பேஜா படிச்சு பாக்குறாரு. இப்படி படிச்சு பார்த்த இவருக்கு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா அங்க எப்படி நடந்ததோ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்ததோ அங்க குதிரையில வந்தது அவங்க பூட்ஸ் போட்டிருந்தது ஒரு உள்ளன் பெட்ஷீட் வந்து போர்த்தி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கர டீட்டெயிலா அதுல எழுதி வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்த ஆண்டர்சன் வந்துட்டு ஜார்ஜ பார்த்து இதுக்கு முன்னாடி நீங்க கனடாவுக்கு வந்திருக்கீங்களா, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா, அந்த காட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ் இந்த காடு இந்த ஊர்லாம் இல்ல, நான் கனடாவுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை பாத்துக்கிட்டு இருந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே பொருள், இவர் பேந்து பேந்து முடிக்கிறாரு. அதாவது இந்த சம்பவம் 1904 நடந்திருக்க அந்த சமயத்துல கம்யூனிகேஷன் அப்படின்றது பெருசா எங்கேயுமே இல்ல, லெட்டர் தான் வந்துட்டு போட முடியும். இப்ப இருக்கிற மாதிரி அந்த சமயத்துல போன் பேசி எல்லாம் ஒரு தகவலை நம்ம சொல்லிட முடியாது. இப்படி இருக்கிறப்ப எப்படி இவர் இவ்வளவு டீட்டெயிலா எழுதி இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அதுவும் இவருடைய வீட்டுக்கும் கனடாவுக்கும் 6000 மைல் வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. இதுக்கப்புறமா ஆண்டர்சன் ஜார்ஜ பார்த்து நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்க மத்த ஆபீசர் கிட்ட போயிட்டு இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவங்களும் டைரி வாங்கி படிச்சு பாக்குறாங்க. உள்ள இருக்க விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. ஆனா யாருமே இவருடைய கனவை நம்பல. அதுல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவரை நம்ம கூட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த போலீஸ் ஆபீசர் ஜார்ஜ கையோடு கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. அந்த சமயத்துல அந்த ஜெயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கைதிகள் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பொய்யான குற்றவாளி கூட்டிட்டு வந்து ஜார்ஜோட கண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சு நீங்க கனவுல இவரை தானே பாத்தீங்க, ஏன்னா இவர் தான் உங்களோட தம்பியை கொன்னார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜார்ஜ் வந்துட்டு இல்ல நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க, இவர் ஒன்னும் என்னுடைய தம்பியை கொல்ல கிடையாது, அவர் நல்லாவே ஷார்ட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த கைதிகளை ஒவ்வொருத்தரும் இவர் முன்னாடி நிக்க வச்சு இவர்தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகுது. கடைசியா சார்லியை கூட்டிட்டு வந்து ஜார்ஜுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் இவன் தானே உங்க தம்பியை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜார்ஜ் வந்துட்டு இவன் தான் என் தம்பியை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு, அழுகிறாரு. ஒரு கட்டத்துல அடிக்கிறதுக்காக கிட்ட போயிட்டு அடிக்கும் செஞ்சிருக்காரு. போலீஸ் ஆபீசர் ஜார்ஜ தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் சார்லி தான் இவர்கிட்ட கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி 30 செப்டம்பர் 1905 இவருக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்த ஆண்டர்சனுக்கு கடைசி வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. 6000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய இவரோட தம்பிக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு கனவுல வந்திருக்கு. அதுவும் அவங்க ரெண்டு பேரும் குதிரையில வந்தாங்க, ஒரு காட்டுக்கு போனாங்க, அங்க கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு மரத்துக்கடையில் உட்காந்துருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கர டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கு. அந்த கனவு பத்தி இவர் அந்த டைரியில் எழுதி வச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படிங்கறதுனால இந்த ஆண்டர்சன் வந்துட்டு நியூஸ் பேப்பருக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் இந்த மொத்த கேஸுமே வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இந்த கேஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. இந்த சம்பவம் பயங்கர ஃபேமஸா மாறுது. இப்ப போலீஸ் ஆபீசரான ஆண்டர்சனை பார்த்து ஜார்ஜ் கேட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க கனவு பத்தி என்ன நினைக்கிறீங்க, கனவுல நடக்கிற விஷயங்கள் உண்மையாலுமே நடக்குமா, இது கம்ப்ளீட்டா உண்மைதான் அப்படின்னு சொல்லி எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்மையாலுமே நடந்ததா சொல்லி நிறைய ஆர்டிகல் வந்துட்டு இருக்கு. ஆனா பல பேர் வந்துட்டு என் கனவுல முன்னே வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் முன்னாடி என்னோட கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் போக அவங்களுக்கு நெகட்டிவா ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கும், அந்த நெகட்டிவான விஷயம் வந்துட்டு என் கனவுல முன்னாடியே காட்டுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல எதனாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, உங்களை சுத்தி எதனாச்சும் நடந்திருக்கா அப்படின்றத பத்தி கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இந்த விஷயங்களை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க.